எதுக்கு கூப்பிட்ட? என்னதான் எதுக்கு கூப்பிட்ட? கேசரி வந்து கிரீன் கலர் போட்டா ஓகேவா கேக்குறேன். போட்டாச்சு பார்த்தீங்கன்னா, நான் சமைச்சிட்டேன். பாப்பாவுக்கு சாப்பாடு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டேன். கிரீன் கலர் கேசரி செஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம ஒரு ஓன் வைஸ் போலினா எப்படி? என்ன பண்ணிட்டு இருக்க? சீலைக்கு ஃப்ளீட் எடுத்துட்டு இருக்கேன். என்னது ரீ சாரி? ஏ இன்ஸ்டாவில் 100K ஃபேமிலி வந்திருக்கோங்க. ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 100K ஸ்பெஷல். ஆமாம், 100K ஸ்பெஷல் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நமக்கு 100K ஃபேமிலிஸ் வந்துட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே வந்துட்டு இந்த ரெண்டு தேவதைகள் தான் கொடுத்தாங்க. இந்த ரெண்டு தேவதைகள் எனக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணலைன்னா நான் வந்து எதுக்குள்ளாதையுமே வந்திருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு சப்போர்ட் இவங்க, ரெண்டாவது சப்போர்ட் இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே. நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது, ரொம்ப நன்றி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் பொருள் டிஸ்பிளே நம்ம பார்க்க முடியும். ஃபாலோ பண்ணுவீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோனா, எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மாவுக்கு வேறு 100K வந்துச்சா, அதுக்கும் ஒன்றும் சொல்லாமல் இருக்காங்க. இங்கே வேறு என் தங்கச்சி எப்படி படிச்சிருக்கான்னு பாருங்கள். எந்திரே, எந்திரிச்சு எக்ஸாம் படி. இப்படி தான் தினமும் 2 நிமிஷம் 2 நிமிஷம்ட்டு. எப்படி நல்ல தங்க பா அம்மா, இங்கே பாருங்க, வெட்டில் இடிச்சுக்காதீங்க. வாங்க. என்னால் கை தூக்க முடியாதுல்ல, நீங்கள் எந்திரிங்க, நான் கட்டி பிடிச்சிக்கிறேன். அம்மா கை இப்படி. அடே என்னால் கை தூக்க முடியாதுரா. உட்காருயா, உட்காரு. நீங்க பாரு ப்ளீஸ், போய் தீ வைக்கிற காலையிலே தலைவலிக்கிறேன். ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு வந்துட்டு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் தான். ஒரு ஆள் எந்திரிச்சிருச்சு, ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்குது. நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி எக்ஸாமுக்கு வந்து பாப்பாங்களுக்கு வந்து டைம் ஒதுக்குங்கக்கா, பாப்பா வீடியோக்குள்ளே விடாதீங்கக்கா, அப்படிலாம் எல்லாருமே சொன்னீங்க. வீடியோக்கில் விடாதீங்கன்னு சொல்லலை, நீங்கள் வீடியோ போடுங்க, நாங்கள் பார்க்குறோம், ஆனால் பாப்பா வந்துட்டு விடுங்க அப்படின்னீங்க. ஸோ அவங்க வந்துட்டு 3:30 4 மணி அந்த மாதிரி எழுப்பி விடுவேன், டீ வச்சு கொடுப்பேன், அவங்க படிப்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஹெல்ப்பை கூப்பிடுவேன், அவ்வளோதான். அதை வீடியோவில் வந்துட்டு என்ன வந்துட்டு எப்படி சொல்கிறது, கலாய்க்கிறேன் அப்படிங்கிறனால நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்களா, எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களான்னு பார்க்குறதுக்காக தான். ரெண்டு வீடியோவில் வந்து நம்ம ரக்ஷு பேபி வந்துட்டு எனக்கு படிக்கிற வேலை இருக்குது, நீங்கள் வேலை வச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ ரீசன் அதுதான். பட் அதை விட இன்னொரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு சொல்ல போனால், பசங்களும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, பட் நான் 1 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சு. 1 வருஷமா என்ன, 1 வருஷம் இருக்குமா, மேலே இருக்கும் தானே, 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் நான் வந்துட்டு யூஸ் பண்ணேன், எதுக்கு நாடகம் பார்க்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணேன். பட் ரீல்ஸ் போட ஆரம்பித்து 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த லெவலில், 1.5 வருஷம் இருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் நம்ம யூடியூப்பு அது எல்லாமே ஒன்றா தான் நம்ம ஆரம்பித்தோம். ஸோ நைட்டு வந்துட்டு 10:30 10 மணிக்கு மேலே 100K ரீச் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது ஈவினிங் பயங்கர செலிப்ரேஷன் பண்ணோன்னு சொல்லிட்டு மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஸோ 100K ஃபேமிலி வந்ததுக்கு அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நேற்று தான் ஒரு அண்ணா எனக்கு கால் பண்ணாங்க, அவங்க டிக்டாக்ல இருக்காங்க. அந்த அண்ணா டிக்டாக்லேருந்து எனக்கு பழகோ, டிக்டாக் பண்ணும் போதே கரூர் அவர். இப்போ நேற்று யதார்த்தமாக நான் இன்ஸ்டாவில் பார்த்துட்டு நானாக தான் மெசேஜ் பண்ணேன், யாருமே பண்ண மாட்டேன். பட் ஆனால் அவர் கூப்பி பண்ணனே, ஏன்னா அவரெல்லாம் வந்துட்டு உண்மையை சொன்னால் ரொம்ப நல்ல மனுஷன். என்னையெல்லாம் பார்க்கவே வந்தார். நாமக்கலுக்கு 6-7 பேர் வந்தாங்க, செல்வண்ணா, உதயா, கீர்த்தனா, அவங்க எல்லாருமே பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ நேற்று கால் பண்ண, நான் மெசேஜ் பண்ணோடனே நம்பர் அனுப்பினாரு. கவிமா அவங்க நம்பர்லாம் மிஸ் பண்ணிட்டேனாரு. சரி ஓகே, நான் எப்படிமா இப்படி, யாரு பெஸ்ட்டுமா, நீங்கள் சீக்கிரமாக 100K ரீச் பண்ண போகிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னார். ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு.
ஸோ என்னோட ஃபேஸ் இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் ரீசன் நீங்கள் தான். அண்ட் ரெண்டாவது வந்துட்டு இதில் நல்லதும் இருக்குது கெட்டது இருக்குது. என்ன நல்லதை மட்டும் பயன்படுத்திட்டு கெட்டதை பயன்படுத்திக்கல. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விதமெல்லாம் போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமை பற்றி. ஸோ எனக்கு அதெல்லாம் வந்துட்டு நான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சொல்லப்போனால் அதுதான் உண்மை. நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், எல்லாத்தையுமே கரெக்டாக கரெக்டாக நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. ஸோ ஐ ஆம் ஹாப்பி. பேட் கமெண்ட் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே மற்றது எல்லாமே நல்ல விஷயத்த நான் எடுத்துக்கிறேன். எனக்கும் சரி, என் குழந்தைங்களுக்கும் சரி. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஹாப்பினஸ்ஸை வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களை எழுப்பி கொஞ்சி டீயை வச்சு சமைச்சி நான் புரோ வச்சு இது என்னது பூரி சொல்லாங்கிற மைண்ட் செட்டில் இருந்தால் என் மவ அரிசியை தண்ணியில் போட்டுட்டா. ஸோ அதனால வந்துட்டு நேற்று சொல்லியிருந்தேங்க, அக்கா நீங்கள் அரிசி சாப்பிட்றனால தான் ரக்ஷு பேபி அரிசி சாப்பிட்றா போல அப்படின்னு. உண்மை தான், நான் வந்துட்டு ரக்ஷு பேபி வைத்துட்டு இருக்கும்போது நான் நிறைய அரிசி சாப்பிட்டேன். எது சாப்பிட்டாலும் எனக்கு செய்கிறாது, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அரிசியாக அள்ளி அள்ளி சாப்பிட்டேன். பட் இப்போ வந்துட்டு இடையில நான் கொஞ்ச நாள் விட்டேன். எனக்கு என்னைக்கு பிளட்டு 2 யூனிட் ஏற்றுனாங்க, இப்போ 2 யூனிட் ஏற்றுனாங்க, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2 யூனிட் ஏற்றுனாங்க. அந்த பிளட்டு ஏற்றி கொஞ்ச நாள் வரைக்கும் அரிசி சாப்பிடணுங்கிற மைண்டே வரமாட்டேங்குது. அப்புறம் எனக்கு வந்து பிளட் வந்து என்னோடய உடம்புல வந்து ஸ்டோரேஜ் ஆக மாட்டேங்குது, அதனால வந்து ஃபுல்லாகவே போயிடும். டாக்டர்ஸ் ஒப்பீனியன் சரி, நானே எவ்வளவோ பார்த்துட்டு பட் ஆனால் முடியல, பட் அது ரிஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதோட தான் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். பட் அந்த பிளட்டு ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அரிசி சாப்பிடணும்னு தோணுது. இப்போ நான் போய் எடுப்பேன், பிளட் டெஸ்ட் எடுப்பேன், எடுத்து அது உங்கள்கிட்ட காட்டுறேன். அது இப்போ நான் ஒரு வாரத்தில் எடுக்கணும் இல்லை பாண்டிச்சேரி போயிட்டு வந்து எடுக்கணும்னு தெரியல, எடுத்துட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். எவ்வளோ பிளட் இருக்குன்னு பாருங்கள். எனக்கு சர்ஜரி பண்ணும்போது 7.4 தான் இருந்துச்சு. அதுதான் ரீசன் அரிசி சாப்பிட்டேன். இப்போ நம்ம தங்கத்தை எழுப்போம், ரொம்ப நேரம் பேசிட்டோம். மயிலே வாங்கிட்டு வந்தது தங்க தெரியல, முந்திரி இருக்கான்னு. வந்துட்டு அங்கேயும் நிறைய குழந்தைங்க, எனக்கான என்னை பிடிச்ச குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம இன்னைக்கு கேசரி பண்ணி தரலாம். அது மாதிரி டீ குடிப்போம். எதுக்கு கூப்பிட்டேன்? என்னதான் எதுக்கு கூப்பிட்டேன்? கேசரி வந்து க்ரீன் கலர் போட்டா ஓகேவான்னு கேட்கறேன். போட்டாச்சு, அப்புறம் எதுக்கு கூப்பிட்டேன்? சரி, எதுக்கு ஒரு வாட்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே. இப்போ வேணாம்னு சொன்னால் கலர் மாற்றுவியா? இப்போ வேணாம்னு சொன்னால் அதிலே 4 கலரை கூட சேர்த்திடுவேன். அது மாதிரி ரெண்டு கலர் வச்சுருக்கேன், ஆரஞ்சு ரெட்டு வச்சுருக்கேன், க்ரீனும் வச்சுருக்கேன். வேணாட்டி அதுவும் கூட சேர்த்திருக்கேன். பண்ணா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ அம்மா ஏன் எப்படி செஞ்சு கொடுத்துட்டாங்க, ஏற்கனவே கேசரிக்கு அடிட்டு உங்கள் ஸ்கூலில் இது அப்புறம் நட்டி கொடுத்து விட்டேன்னா அவ்வளோதான் பரவாயில்லையா? கல்யாண வீட்டில் கேசரி ரெடி பண்ணிட்டு வந்து கிரீன் கலர். யாருக்கு கிரீன் கலர் கேசரி பிடிச்சோன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கிரீன் கலரில் கேசரி இருக்குங்க, கலர் கோடி இருக்குங்கிறதே தெரியாமல் இருக்கு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியல, ஸோ அதனால சொன்னேன் அப்படின்ட்டு. தப்பா யாரும் எடுத்துக்க வேண்டாம். நீ பண்ணு. பார்த்தீங்கன்னா நான் சமைச்சிட்டேன், பாப்பாவுக்கு சாப்பாடு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டேன், கிரீன் கலர் கேசரி செஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம ஒரு ஓன் வயசு போலினா எப்படி நம்ம வந்து குளிச்சுட்டு ஒரு சாரி கட்டுவோம். ஏன்னா நமக்காக வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு மரியாதையோடு நம்ம வந்துட்டு நன்றி தெரிவிக்கணும். ஸோ அதனால் இப்போ போய் ஒரு குட்டி குளியில் போட்டுட்டேன். நைட்டு தான் தலைக்கில எண்ணெய் வச்சு அப்புன்னு போய் ஒரு தலை குளிச்சுட்டேன். நம்ம வந்துட்டு என்னது சாரி கட்டி இன்ஸ்டாகிராமுக்கு போடலாம். அப்புறம் அடுத்து நம்ம பசங்களும் வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க, படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:50 ஏதோ சம்திங், சரியாக டைம் தெரியல. ஸோ நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். கிச்சனில் பாத்திரம் விலைக்கு அடுப்பு தொடச்சி சிங்க கழுவி கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் வேலையெல்லாம். இனிமேல் வந்துட்டு ஒவ்வொருத்தராக ரெடியாக வேண்டிதான். குட்டீஸ் படிக்கிறாங்க, நம்ம போயிட்டு ஒரு குளியில் போட்டு வந்துட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுவோம்.
ஹாப்பியா இருக்கு தெரியுங்களா? ஃபேஸ பார்த்தாலே தெரியும் நினைக்கிற அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. என்ன ஃபேஸோடு இருந்தாலுமே ஆனால் ஹாப்பியா இருக்கேன். ஸோ நான் வந்து 100K வந்ததுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதே போல் யூடியூப்லேயும் வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? சீலைக்கு ஃப்ளீட் எடுத்துட்டு இருக்கேன். என்னது ரீ சாரி? ஏ இன்ஸ்டாவில் 100K ஃபேமிலி வந்திருக்கோங்க. ஓ அது ஏன் இந்த சாரி, வேற சாரியே இல்லையா? வேற சாரி இல்லை, நிறைய கிடக்கு பீரோ நிறையா. பட் ஆனால் இன்ஸ்டாலே ஃபேஸ்புக்லேயும் ஃபர்ஸ்ட் ரீச் ஆனது இந்த சாரியில் தான். அப்படின்னு வந்துட்டு யார் சொன்னா? அதனால ஒரு சின்ன சினிமெண்ட், இதுவும் ஒரு க்ரீன் கலர் வாங்க, பட் அந்த க்ரீன் கலர் சேரீ வந்துட்டு கொடுத்துட்டேன் ஒரு அயாவுக்கு, அதனால இந்த சாரீ தான் இருக்கு. க்ரீன் வந்துட்டு அது ஆன்லைனில் வாங்கினது, அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதான மாதிரி இருந்துச்சா. அப்புறம் அந்த ஆயா இந்த சீலை நல்லா இருக்கு அப்படின்னு, நாங்கள் வேணாயா தரல வேறு தரேன்னு, இல்லை இல்லை இது குடுசாமி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இது பிடிச்சிருக்கு உனக்கு உனக்கு கட்டிருக்கு நல்லா இருக்கு எனக்கு கொடுனாங்க சரின்னு சொல்லிட்டு ப்ளவுஸை மட்டும் வச்சுக்கிட்டு சீலே அந்த ஆயாட்ட கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க குண்டா இருப்பாங்க, அப்ப நான் ஒல்லியா இருந்தேன், இப்பதான் செனப்பண்ணி மாதிரி உடம்பே இருப்பி கிடக்குறேன். எனக்கு இந்த கலர் பிடிக்கும், அத விஷயம் அதுதான். என்ன பண்ணுற? சாப்பாடு சாப்பாடு செஞ்சுக்கியா? ஸோ நான் கட்டியிருக்க சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த சாரி கொஞ்சம் வந்துட்டு கிளாத்து சரியில்லை, பட் எனக்கு தெரியாது எடுக்கும் போது ஒரு மாதிரி பிரு பிருன்னு வரும், பட் எனக்கு தெரியல. இந்த சாரியில் இன்னொரு விஷயமும் இருக்குல்ல? ஆமாம், இதில் தான் வந்துட்டு நான் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த சாரியில் ரீல்ஸ் பண்ணி தான் நான் வந்து ஓரளவுக்கு ரீச் ஆனேன். ஸோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது, அதனால சென்டிமெண்ட்டாக இந்த சாரீ வந்து இன்றைக்கி நான் வந்து கட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாரீ எடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு மேலே தான் இருக்குமா ஒழிஞ்சி, கம்மியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். 5 வருஷம் இருக்குமா? 5 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். பர்த்டே சாரீ தான், ஏதோ ஒரு பர்த்டேக்கு எடுத்து, ஆனால் வருஷம் ஞாபகம் இல்லை. சரி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பாப்பாங்களுக்கு நீங்கள் பார்த்து பேக்ரவுண்ட் அடைச்சிக்கிறேன் கை வலிக்கு. இப்போ வந்துட்டு நம்ம பாப்பாங்களுக்கு நம்ம கேசரி பண்ணலாம் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம். இந்த டப்பாவில் வந்துட்டு நம்ம ரக்ஷு பேபிக்கு, இது நான் சாதம் கொண்டு போகிற டப்பா, நம்ம இப்போ வேலை இல்லை வேலைக்கு போகல, அதனால அவருக்கு ஏன்னா இன்னைக்கு ரக்ஷனி தான் சாதம் சாப்பாடு கொண்டு போகலான்ச்சு. நிரஞ்சனி பாப்பா வந்துடுவாங்க மதியம், இது வந்து நிரஞ்சனி தங்கத்துக்கு. அப்புறம் நிரஞ்சனி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க வண்டி எடுத்துக்க மாட்டிட்டு வைக்கலன்னு. ஸோ எனக்கும் நேரமாக என்னமோ தெரியல, ஒரு சாக்லேட் கூட என்னால் வாங்கி தர முடியல, பட் வாங்கி தரணும் வாங்கி தரணும் வாங்கி தரணும். அவனை வேறு அடிச்சுட்டே இருக்காங்க, நேற்று வாங்கி தரணும்னு நேற்று டைம் ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் அவனுங்களுக்கு வந்து வெள்ளை சாப்பாடும் பீட்ரூட்டும் எடுத்து வச்சுருக்கேன், எக்ஸாம்க்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ போயிட்டு தலை சீவி விட்டோன்னா அவங்களுக்கு, நம்ம தலை சீவி விட்டு அவங்க மேக்கப் பண்ணுறதுக்கு நம்ம சாப்பாடு ஊற்றி விட்டுலாம். வாங்க தலை சீவிப்போம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.